நடராஜா அவர்களே, அவர்தம் துணைவியார் பொன் ஸ்ரீ மல்லிகா நடராஜா அவர்களே, மாண்புமிகு மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அவர்களே, தேவஸ்தான மராமத்து பொறுப்பாளரும் அறங்காவலரும் மற்றும் டிஎஸ்கே எனும் சமூக அமைப்பின் தோற்றுநருமான கைலைமணி டத்தோ சிவகுமார் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, ஆலய நிர்வாகத்தினர்களே, பக்தி மலையான பத்துமலை பக்தர்களே, உங்கள் அனைவரையும் பத்துமலை திருத்தலத்தின் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயில் அருகில் அமைந்துள்ள பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் சிலையின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவிற்கு வருக வருக என வரவேற்று வணங்குகிறேன். அன்பர்களே, தொடக்கமாக கடவுள் வாழ்த்தோடு இன்றைய விழாவை இனிதே தொடங்குவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நாலாயிரம் பல்லாண்டு தென்தோல் மணிவண்ணா உம் சேவணி செவ்வி திருக்காப்பு அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வழிவாய் உன் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வழிவாய் சோதி வளத்துறையும் சுடராடியம் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சியசன்யம் பண்டாண்டே மாலே மணிபண்ணா மாகணி நைராடுவார் மாலே மணிபண்ணா வேலையாசை வணங்கள் வேண்டுவன கேட்டியல் வேலையாசை வணங்கள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன ஞானத்தையெல்லாம் சனியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசை பறே பாலசரும் பறையே பல்லாண்டிசை பறே கோல விலகே கொடிய விதானமே கோல விலகே கொடிய விதானமே ஆளின் இலையாய் அருளேரோர் எம்பாவாய் ஆளின் இலையாய் அருளேரோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா மகனி நீராடுவாய் மாலே மணிவண்ணா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கடவுள் வாழ்த்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் மிகவும் நன்றி. பொறுமையாக அதே சமயத்துல எஸ்ஓபியின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு முகக்கவசம் அணிஞ்சிருக்கீங்க, அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அணியிலன்னு நீ கேட்க கூடாது, நான் அணிஞ்சா பேசுற சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஓகே, ஒரு சமயம் என்பது பக்தி மார்க்கத்தை மட்டும் வளர்ப்பது இல்லைங்க, அது ஒரு இனத்தின் அடையாளம், நமது கலை கலாச்சாரம் பாரம்பரியம் ஒழுக்கம் ஆகியவற்றை வளர்க்கும் தளம், அப்படி ஒரு சிறந்த தளமாக விளங்கி வரும் இந்த பத்துமலையில் தான் எத்தனை எத்தனை மேம்பாடுகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இதற்கெல்லாம் முன்னே ஒருத்தர் இருக்கின்றார், அவருக்கு பின்னே செயலாற்ற பலரும் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, 1888 வருடத்தில் இந்த பத்துமலையில் வேலை நிறுவியது தம்புசாமி பிள்ளை அவர்கள் என்றார். இன்று அந்த வேலை பற்றி உலகெல்லாம் சொல்ல வைத்தது தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அவர்கள். தம்புசாமி பிள்ளை அவர்கள் வேலை கொடுத்தார், தான் ஸ்ரீ அவர்கள் அந்த வேலின் புகழ் உலகறிய செய்தார். எப்படி 140 அடி உயரத்தில் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் அந்த தங்க மகனின் திருவுருவம் இந்த பத்துமலையை திரும்பி பார்க்க செய்திருக்கிறதோ, அதே போலதான் பத்துமலையின் மற்றும் ஒரு மைல்கள் இன்றைய இந்த கருடன் சிலை அதிகாரப்பூர்வ திறப்பு. நான் நினைக்கிறேன் தான் ஸ்ரீ அவர்கள் யோசிச்சுட்டே இருப்பார் போல, அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம். அதன் பலன் தான் ஸ்ரீ அவர்கள் கட்டளை பிறப்பிக்க அவரது மகன் டத்தோ சிவகுமார் அதனை செயலாற்றும் கர்ம வீரராகிறார், பலரும் இணைகிறார்கள். ஆக அந்த இறைவனே தான் ஸ்ரீ அவர்களை தனக்கான திருப்பணிகளை மேற்கொள்ள தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தான் ஸ்ரீ அவர்களும் கடந்த 50 வருடமாக பல சவால்களுக்கு மத்தியில் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் இறை பணி செய்து கிடப்பதே என தனக்கென ஒரு பாணியை வகுத்து மேலே மேலே உயர்ந்து கொண்டு
கொண்டே செல்கிறார். அவரின் தெய்வ திருப்பணி தொடர வேண்டும், நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கூட வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த மேடையில் இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என தான்ஸ்ரீ அவர்களும் தத்துஸ்ரீ அவர்களும் எனக்கு அனுமதி தர வேண்டும். ஒரு வரலாற்று சுருக்கத்தை இப்ப நான் கொஞ்சமா சொல்ல போறேன். அதாவது பத்துமலை வளர்ச்சியின் ஒரு கண்ணோட்டம். தான்ஸ்ரீ டத்து நடராஜா அவர்கள் 1968 தமது 20வது வயதில் மகா மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக உறுப்பினராக சேர்ந்து சேவையாற்ற தொடங்கி அதன் பிறகு செயலாளராக பொறுப்பேற்று 1991 முதல் இன்று வரை தலைவராக பொறுப்பேற்று வருகிறார். இந்த காலகட்டத்தில் பத்துமலையின் வளர்ச்சிகள் மேம்பாடுகள் என்னவென்று ஒரு சிறு கண்ணோட்டம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். 1992 ஆலயம் மற்றும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பத்துமலை வளாகம் சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்பட்டது. இதுதான் இந்த ஆலயத்தில் தான்ஸ்ரீ அவர்கள் நிகழ்த்திய முதல் சாதனை. 1995 ராமாயண கதாபாத்திரங்களை ராமாயண குகையின் சுவரில் செதுக்க காரணமானார். அதே வருஷத்துல பகவான் அனுமன் சிறப்பை சித்தரிக்கும் வகையில் 70 உயரம் கொண்ட ஹனுமன் திருவுருவ சிலை எழுப்பப்பட்டது. அதன் பிறகு ஹனுமன் ஆலயமும் எழுப்பப்பட்டு 2011 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு மறுபடியும் 1995 போனா அங்கு மீனாட்சி அம்பாள் ஆலயம் கும்பாபிஷேகம் கண்டது. 2001 நவகிரகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சனீஸ்வரன் ஆலயமும் கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. 2002 140 உயரமுள்ள முருகன் திருவுருவ சிலையை அமைக்க திட்டமிட்டு 2006 தைப்பூசத்தின் போது அதிகாரப்பூர்வ திறப்பு விழா கண்டது. ஆலயம் மட்டுமின்றி கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேசிய வகை பத்துமலை தமிழ் பள்ளி தேவஸ்தானமே நிலமும் வழங்கி 1 மில்லியனும் கொடுத்து கட்டி முடிக்கப்பட்டது. அப்புதிய கட்டிடம் 2002 துன் சாமிவேலு அவர்களால் திறப்பு விழா கண்டது. 3வது அனைத்துலக முருகப்பெருமானின் மாநாடும் பத்துமலை திருத்தலத்தில் நடத்தப்பட்டது. இது உலக அரங்கில் பத்துமலையின் புகழை பரப்பியது. 2005 மீனாட்சி அம்மன் ஆலய மேல் பகுதியில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைக்கப்பட்டது. பெருமாளுக்கான ஆலயம் கட்டப்பட்டது. ஸ்ரீ அலமேலு மங்கா தாயார் குடிகொண்டார். 2008 பத்துமலை திருத்தலம் தேசிய பாரம்பரிய தலமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு பொங்கல் பண்டிகைன்னு இப்படி சொன்னதெல்லாம் கொஞ்சம் தாங்க, சொல்லாதவை இவை அனைத்தையுமே மிஞ்சும். இப்போது கூட மௌன சித்தர் மடம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் அதை சொல்லி ஆகணும். ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2012 அக்டோபர் 26 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. 140 அந்த உயரம் உள்ள முருகன் திருவுருவ சிலை அருகில் உள்ள நிலப்பரப்புல ஒரு பலமாடி கட்டிடம் கட்ட முன்மொழியப்பட்டதாக தான்ஸ்ரீ அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். தான்ஸ்ரீ அவர்கள் என்ன செய்தார், சரிப்பா கட்டிட்டு போடுமே அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்தாரா? இல்லவே இல்லைங்க. அந்த அடுத்த மாடி கட்டிடம் பத்துமழையின் அழகை குழைத்து விடும், பக்தர்களுக்கு இடையூறு இழைத்து விடும் சொல்லி துணிச்சலா வரது வரட்டும் சொல்லி போத எதிர்ப்பு தெரிவித்தார். அதில் வெற்றியும் கண்டார். இன்று மற்றும் ஒரு பெரிய சாதனை இந்த பிரம்மாண்டமான கருடன் சிலை திறப்பு விழா. ஆக இவ்வளவு காரியங்கள் இந்த பத்துமலை திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கும் தான்ஸ்ரீ டத்துவார் நடராஜா அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற ஆலய நிர்வாகத்தினருக்கும் கொடை நெஞ்சங்களுக்கும் அனைவருக்குமே இறைவனின் ஆசை பரிபூர்ணமாக கிட்டட்டும். தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் திருப்பணி சேமல் அருள்நெறி தமிழவில் தான்ஸ்ரீ டத்துவார் நடராஜா அவர்களை தலைமையுறை ஆற்றுவதற்காக பணிவன்போடு அழைக்கிறேன். அருள் கோயில் மூலமாக
முதன்மை பக்தன் ஆனவன் கருளாழ்வார்கள் நாமும் போற்றும் பாதர் வேண்டும் வெங்கடேசா கோவிந்த ஸ்ரீநிவாசா கோவிந்த. இந்த அரிய அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய தலைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்புரையும் என்னோடு சேர்ந்து இந்த வேலை கற்பதற்காக வைத்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் மாயிக்காவினுடைய துணைத் தலைவர் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீயாம் சாரணன் அவர்களே, தேவஸ்தானத்தின் செயலாளர் உயர்நிலை பூசேதமையர்களே, தேவஸ்தானத்தின் பொருளாளரும் அறங்காவலருமான சகோதரர் பே அழகன் அவர்களே, தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள் டாக்டர் என் சிவகுமார் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, திரு ஆர் டி சுந்தரம் அவர்களே, மற்ற பகுதி பொறுப்பாளர்களே, தாஞ்சி குமரன் அவர்களே, டாக்டர் உப்புமார் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்று மாணவர்கின்றேன். வரையொரு புகை அறிமுக உரை நிறுத்திய சகோதரி மீனாகுமாரி அவர்கள் பார்ப்பதுதான் அழகாக இருக்கிறார் என்றால் ஆராய்ந்து அருமையான ஒரு நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள். எங்கே இதெல்லாம் விடுத்தார்களோ தெரியவில்லை. நிச்சயமாக யார் நினைக்க வேண்டாம், நான் சொல்லிதான் அவர்கள் பேசினார்கள். நான் இதெல்லாம் செஞ்சேன்னு குறிப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காரணம் எந்த கோயிலாக இன்று நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் துவக்கி வைக்கப்பட்டது என்பதெல்லாம் சொன்னாலும் நானும் இந்த தேவஸ்தானத்தின் தலைவர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறி அடுத்த நிமிஷத்துக்கு போவதற்கு உண்டு. இந்த பத்திரமலையில் 1968-69 அமர் தத்து வீரே அவர்கள் தேவஸ்தானத்தினுடைய தலைவராக அறங்காவலராக இருந்தார். அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பத்திரமலை அமர்வு வைத்து கூடு. நாங்கள் செய்த முதல் வேலை இரண்டு காலைகள் மோதிக்கொள்வதை போல் ஒரு சிற்பங்களை நம்முடைய காரியாலயத்துக்கு முன்பு கட்டி அதனுடைய முதல் அதனுடைய சிறப்பு விழாவில் சம்பந்தம் நம்முடைய அன்றைய மாதிரி தேசத்தில் ஒற்றுமைத்துறை அமைச்சர்கள் கொண்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவக்கினோம். அதன் பிறகு கலைப்படத்தை கட்டி கலைப்படத்தை அழகாக கட்டி இருவராக சேர்ந்து கட்டினோம். 1983 அந்த கலைப்படம் காற்றிலே மாணிக்கவாசன் வந்தார். அன்றைய மாணிக்க தேசிய தலைவராக இந்த காற்றில் மாணிக்கவாசன் வந்தார் தேர்ந்து வைக்கப்பட்டார். அதன் பிறகு கலைக்குழுக்கத்தில் அருகாமையில் வள்ளுவர் குடத்தை கட்டி அதனுடைய சிறப்பு விழாவை அன்றைய மாநில முதலமைச்சராக இருந்த தத்து வர்மா ரஃபி அவர்களை கொண்டு அந்த வள்ளுவர் குடத்தை கட்டினோம். அதன் பிறகு நான் தலைவராக வந்த பிறகு மீனாகுமாரி சொன்னது போல் முதலிலே இந்த சுற்றுச்சூழலை எழுப்பி இந்த அனுமன் சிலையை கட்டி அதற்கு பின்னால் ராமாயண கூறி அதை புதுப்பித்து அந்த குகையினுடைய சிறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதை இப்பொழுது சாமிவேல் அவர்கள் அதை சிறப்பு செய்தார்கள். அதன் பிறகு ஒரு ஒரு நிகழ்ச்சியாக அவர் சிறப்பை 145 முருகன் சிலையை கட்டி அதற்கு அதன் பிறகு இந்த கரண் சிலையுடைய சிறப்பு விழா இன்று நடைபெறுகின்றது. இந்த சிறப்பு விழாவிற்கு இன்றைய உள்ள அமைச்சராக இருக்கின்ற இந்திய பிரதிநிதியுடைய அமைச்சராக இருக்கின்ற தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களை கொண்டு திறக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று கேட்டேன். இங்கு முதலாவது புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் வந்து திரட்ட வேண்டும் என்று ஒரு தட்டாமல் இங்கே வருகை தந்து இந்த கண்ணன் சிலையை திறக்கவிருக்கின்றார்.
இப்படி சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுக்கும் தத்துவ ஸ்ரீ சரவணன் அவர்கள் என்னுடன் இருந்து வந்துள்ளார். அந்த ஒரு போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு நாங்கள் நடத்துகின்ற போது என்னோடு தத்துவ ஸ்ரீ சரவணன் இருந்தார், திருவன் சுவாமிவேல் இருந்தார், ராஞ்சி வடிவேல் இருந்தார். எங்கள் நிர்வாக உறுப்பினர்களோடு அதை போராட்டம் செய்து நாம் வெற்றி பெற்றேன். ஒன்றை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை எப்படி நடத்தினாலும் தேவஸ்தானத்தினுடைய காரிய நிர்வாக சபை உறுப்பினர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் எல்லா விதமான வேலைகளையும் இங்கு செய்து முடிக்கின்றோம். என்னுடைய பணிகளை எல்லாம் நான் திட்டம் தீட்டுவேன் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் இதை கேட்பார்கள், எப்படி தோன்றியது தோன்றியது. ஜப்பான் நாட்டிற்கு நான் சென்றிருந்தேன் ஒரு குழுவோடு. அங்கு ஒரு பெரிய சிலையை நான் பார்த்தேன், கொலிசா புரிய சிலை. அப்பொழுதுதான் என் எண்ணத்திலே வந்தது, நாமும் பத்துமலையில் பெருமாள் சிலைக்கு அருகில் ஒரு நல்ல பெரிய கடனை கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டு அதுக்கு அங்கீகாரம் வாங்கி அந்த பணிகளை பராமரி சங்கத்தினராக இருக்கக்கூடிய எனது மகன் டத்து சிவகுமார் அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டார். எல்லா பணிகளையும் அவர்தான் முன்னின்று நடத்துகின்றார். இந்த திறப்பு விழா கூட இவர் இப்படி தான் செய்யப்போகிறார் என்று எனக்கு நேற்று வரைக்கும் தெரியாது. காரணம், நான் அதிகமாக வெளியே வருவதில்லை. என்னுடைய பணிகளை எல்லாம் அவர் ஏற்று நடத்துகின்றார். அவருக்கு இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அவர் ஒரு குழு அமைத்திருக்கின்றார், அந்த டிஎஸ்கே டீம். அந்த டீம் உள்ள இருக்கிற மெம்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கைத்திருந்ததெல்லாம் அவருடைய ஆள், அதையும் சொல்லிடுறேன். ஒருத்தர் தட்டுறாரு, ஒருத்தர் தட்டுறாரு, தட்டுறாரு, எல்லாம் வந்து நீங்களாம் நினைப்பீங்க நடராஜா தான் எல்லாம் சொல்லி செய்கிறானே. நடராஜா ஒன்றும் சொல்லி செய்கிறதில்லை, அவங்க செய்கிறாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பார்ந்த பெருமக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேவஸ்தானம் பல நிகழ்வுகளை பல அபிவிருத்திகளை இங்கே கண்டிருக்கின்றது. இந்த அபிவிருத்திகள் மாத்திரமல்ல, அடுத்த இன்னொரு சில மாதங்களில் நாம் இங்கே கட்டி கொண்டிருக்கின்ற துர்கை அம்மன் கோயில் இங்கே வரவிருக்கின்றது. அந்த துர்கை அம்மன் கோயிலுக்கு பின்புறம்தான் சித்தர் மடம் இருக்கின்றது. இதுவும் நல்ல சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். தத்துவ ஸ்ரீ சரவணன் அவர்கள் என்னிடம் கேட்டார், நான் வருகின்றேன், முதன்முறை வருகின்றேன், என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று என்னை நேற்று வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் எதை கேட்பது, நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்களோ நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னேன். இன்று சாயந்தரம் வந்தபொழுது சொல்லவில்லை, இதோ கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு எவ்வளவு தருகிறேன் என்று சொன்னால் நான் தருகிறேன் என்று சொன்னார். அதுக்காக தெரியலையா, டிஎஸ்பி டாக்டர் சிவகுமார் சொன்னா கேட்டு வைங்களா, தெரியாதனமா தான் கேட்கிறேன். மீனா குமாரி அவர்கள் நடராஜா அதை செய்தார், இதை செய்தார், அவர் கனவிலே வந்தது எப்படி தோண்டியது என்று கூட தெரியாது. இதெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் கேட்டுக்கலையா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாம் வந்து கோபமா செஞ்சு நல்லா வேலை செய்யறாங்க. தேர்ந்தட்டும் போது எல்லாத்தையும் தட்டுங்க. முதலாக அமைச்சரவைக்கு வந்த பிறகு என்னை ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஒரு மெம்பராக நியமித்திருக்கின்றார். இந்த குழுவிலே நானும் இருக்கின்றேன். அது அவர்தான் கேட்டுக்கொண்டார். அதுவும் கூட அமைச்சரவைக்கு சென்று ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக
நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். அதையும் அவர் தான் செய்வார். உங்களுடைய தேவைகளையும் அவர் தான் செய்வார். செய்யக்கூடிய இடத்துல இருக்கின்றார், பெறக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருந்தது போல அவர் இப்பொழுது கனமா இருக்கின்றதுக்கு பாம்பு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நலமே என்று கர்ணன் சொன்னது. அந்த கர்ணன் சிலையை திறக்க வந்திருக்கிறார். அவர் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றார். நாம் பெறக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம். அந்த வகையில் அங்கிலிருந்து இன்று வரை தேவஸ்தான தலைவராக இருந்து எல்லா அமைச்சர்களையும் இங்கு வரவேற்று அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி எங்களுடைய தேவஸ்தானம் பல அரிய காரியங்களை செய்து வருகின்றது. மீண்டும் நான் என்னுடைய உரையை தொடர வேண்டும் என்னவில்லை, பூஜைகள்லாம் நடைபெறப்பட்டது சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அற்புதமாக தலைமையேறி ஆட்சிய தன்ஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. நிச்சயமாக லதுஸ்ரீ சரவணன் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டியதை கண்காட்டினாலே செய்வார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அவரும் ஒரு சிறந்த முருகன் பக்தன் தானே. வருஷம் காவலி எடுக்கிறாங்க. கண்டிப்பாக நாம் சொல்லி அவர் செய்ய போவதில்லை, சொல்லாமலே அவர் மாறி வழங்க போகிறார். அதையெல்லாம் நாம் பார்க்கத்தான் போகின்றோம். சரி, தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய மனிதவள அமைச்சரும் மைகாவின் துணை தலைவருமான டாக்டர் எம் சரவணன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு இப்போது தான்ஸ்ரீ அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றை சிறப்பு செய்வார்கள். வெற்றிகரமான காரியங்களை நிகழ்த்திட அந்த இறைவன் அருள் புரிவாராக. அவருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்த தம்ஸ்ரீ அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆலயத்தின் பொருளாளரும் அறங்காவலருமான திரு பி அழகன் அவர்களை அழைக்கின்றோம். இவர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் திருப்பணி செமல் அருள்நெறி தமிழவேல் தான்ஸ்ரீ நத்துவார் நடராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். இந்த வேளையில் இந்த பத்துமலை வளாகம் இன்னும் தொடர்ந்து பல வெற்றிகளை காண வேண்டும், பல வளர்ச்சி காண வேண்டும். அதற்கு தான்ஸ்ரீ அவர்கள் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று மனமான இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அனைவரும் ஒரு பலத்த கை தட்டல் கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இனி கருடன் அணிவித்து சிறப்பு செய்த ஆலயத்தின் பொருளாளரும் அறங்காவலருமான திரு பி அழகன் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி கருடன் சிலையின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மனிதவள அமைச்சரும் மைகாவின் துணை தலைவருமான மாண்புமிகு டாக்டர் எம் சரவணன் அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார்கள். ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. உரையை கேட்க கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவு அழகா சிறப்பான உரையாற்றுவார். பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறுகின்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உளம் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நெஞ்சில் இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஒக்கும் நமச்சி வாயத்தை நான் மறவேன். கற்ற பேரோடு கூடி நில்லேன் கனிவு கொண்டு உன் திருவடியை ஒரு கனவிலும் கருதில்லையே நான் நல்ல நன்றி. குற்றமே புரிவது என் குணமாகும் அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது என் அருட்குணமாகும் எண்ணில் என்பொருள் பொருள்வாய் பெற்றமே வெளிப்பெருந்தகையின் அருள் பெற்று வந்து ஒக்கும் சொல்லி பிரணபகார விமலஸ்வரூபமே வேதமிழ் பரபிரபமே கற்றக சென்னையுள் கந்த கூட்டத்தில் வளர்த்தலமோங்கும் கந்தவே. இன்றைய அற்புதமான இந்த கருடாழ்வார் சிலை திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற எங்களுடைய
சமய குடும்பத்தின் மூத்த சகோதரர் நற்பணி செம்மல் மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தினுடைய மரியாதைக்குரிய அறக்காவல் குழு தலைவர் தான் ஸ்ரீ தத்து அருணராஜ் அவர்களே, அவர்தான் துணைவியார் மரியாதைக்குரிய வாழ்சி அவர்களே, ஆலயத்துடைய மரியாதைக்குரிய அரங்காவல் பெருமக்கள், அருமை சகோதரர் டாக்டர் சிவகுமார் அவர்களே, திருவாளர் கதிரேசன் அவர்களே, திருவாளர் சுந்தரம் அவர்களே, ஆலயத்துடைய பொதுச் செயலாளர் திருவாளர் செயல்பூஜி அவர்களே, ஆலயத்துடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திரு அழகன் அவர்களே, ஆலயத்தினுடைய வாரிய உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற மேனால் அமைச்சர் மரியாதைக்குரிய டாரசி குமரன் அவர்களே, மரியாதைக்குரிய டாரசி குமரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை சமய மக்களுக்கும் நான் தேவஸ்தானத்துடைய ஒரு சகோதரோடு தைப்பூசி தந்து சரவணன் இருப்பார் என்பது நான் என்னெல்லாம் பட்டியல் போட்டு வைக்கிறோம் அருமை சார்பில் நான் இதெல்லாம் பேச நினைச்சுக்கோ அந்த அம்மா அழுது தமிழ் என்ன செய்யறாங்க சொல்லி 30 நாள் எனக்கு இருந்த வைகண்ட சிந்தான் என்று இந்த சமுதாயத்தை சமுதாயத்துக்கு சமயத்தினால் என்ன செய்திருக்கிறார் என்று எனது மேடையில் அமர்ந்தவர்கள் அமர்ந்து கொண்டு நினைத்து பார்க்கின்றது அமைச்சராக வந்து மத்தியமனையில் முதல் நாள் வந்து அமைச்சராக வந்து நயா
எல்லாருக்கும் கும்பாபிஷேகம் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும், கோவில் பக்கத்திலே இருக்கும். ஆனா கும்பாபிஷேகத்தை கவுரம் இருக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் கும்பாபிஷேகத்தை கண்டா காண்பதற்கு கூட இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இல்லாமல் நடக்கும். பல முறை கேட்டுக்காரு, ஆனால்
எல்லோரும் ஆவலாக
காத்திருக்கின்றோம். இந்த இரவு நேரத்துல Thank you.
Thank you.
சொல்லுங்க, கருட பகவானின் ஆசியை பெறுங்கள். என்ன ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான கருடாழ்வார் சிலையில் இந்த ஒரு அற்புதமான திருப்பு விழா. பொதுவாகி இந்த மாதிரி திருவுருவ சிலைகள் எல்லாம் பகல்லதான் திருப்பு விழா காணும். ஆனால் யோசிச்சோம் எப்படி இரவு நேரத்துல இப்படி ஒரு திருப்பு விழா நடக்க போகுது அப்படின்னு. ஆனா எதையும் செய்து காட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் ஆலயத்தின் மராமத்து பொறுப்பாளரும் அறங்காவலருமான கைலைமணி தொண்ணா சிவக்குமார் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய பலத்த கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான திருவுருவ சிலையின் திருப்பு விழா நடக்கிறது என்றால் அவருடைய உழைப்பு இதில் முழுக்க முழுக்க இருந்திருக்கு. ஆக வருகை தந்த அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். பிரம்மாண்டமா சிறப்பா நடைபெற்றது என்றால் இந்த தெட்டூனா இருந்து செயலாற்றி வரும் அந்த சிவ மைந்தன் தான். இந்த விழாவின் ஏற்பாட்டு குழு தலைவரும் தேவஸ்தான மராமத்து பொறுப்பாளரும் அரண் காவலருமான கைலைமணி சிவகுமார் அவர்கள். இவருடைய பெயரிலேயே அந்த ஈக்கனையும் குமர குரு நாதனையும் கொண்டு அதுவும் போதாதனே இவருடைய புனை பெயரும் அந்த திருமாலின் பெயரான கண்ணன். ஆக அனைத்து இறைவனின் ஆத்மையும் ஒருங்கே பெற்று இன்னைக்கு இந்த விழா மிகவும் சிறப்பாக நடந்தது. இந்த விழாவிற்கு தலைமையேற்ற தன்சனி டத்தோ நடராஜா அவர்களுக்கும் சிறப்பு வருகை புரிந்த மாண்புமிகு மனிதவள அமைச்சர் டத்தோ சரவணன் அவர்களுக்கும் இவ்விழாவை அனைவரும் வியக்கும் வண்ணம் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த டத்தோ சிவகுமார் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் டிஎஸ்கே உறுப்பினர்களுக்கும் சிறப்பு பெருமகர்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் சார்பில் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமோ நாராயணாய நமக. வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.